வெல்கம் டு ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல். வடக்கு மாகாணத்தினுடைய தரமைந்த மாணவர்களுக்கான நிகழ்நிலை மாதிரி பயிற்சி இருந்தனுடைய இரண்டாவது வினாபத்திரத்தின் கணிதத்திறன் சார்ந்த வினாக்களையும் அவற்றுக்கான உரைகளையும் இந்த வீடியோ மூலம் பார்க்க இருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற வீடியோக்களையும் சென்று பாருங்கள். அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. வாருங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். வினாக்கம் 16, 29,587. இந்த எண்ணை இலக்கத்தில் எழுதுக. 29,587 இவ்வாறு நீங்கள் எழுதியிருப்பின் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். பின்வரும் எண்களை இறங்கு வரிசைப்படுத்தி எழுதுக. 8,407, 8,210, 8,038. வினா இலக்கம் 18, எண் சட்டத்தில் வகை குறிக்கப்படும் எண்ணை சொற்கள் எழுதுக. இங்கே 1000 ஏழு குறிக்கப்பட்டிருக்கின்றது, 10 5 குறிக்கப்பட்டிருப்பதாகவே 7,050 அல்லது 7,050 என சேர்த்து எழுதியிருந்தாலும் சரி, 7,050 என பிரித்து எழுதியிருக்கலாம் அல்லது 7,050 என சேர்த்து எழுதியிருக்கலாம். இவ்வாறு உடைய எழுதியிருப்பின் இரண்டு புள்ளிகள் மேலும் கிடைக்கும். எண்கோலத்துக்கேற்ப வெற்றிடங்களில் இடம்பெற வேண்டிய எண்களை எழுதுக. இங்கே 47, 55, 63, 71 இந்த எண்களுக்கு இடையிலே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 8, 8, 8 வித்தியாசம் அதிகரித்து செல்கிறது. ஆகவே 47 முன்னர் உள்ள இலக்கம் 8 குறைந்ததாக இருக்க வேண்டும். 39 அதற்கு முன் உள்ள இலக்கம் மட்டும் குறைந்ததாக இருக்க வேண்டும். 31 ஆக 31, 39, 47, 55, 67, 71 என்ற கோல ஒழுங்கிலே 8, 8 என அதிகரித்து செல்கிறது. இலக்கம் 20, அவதானியங்கள். அட்டவணையில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு உடையாளிக்கிறது. பாடசாலை ABCD என்பது தரப்பட்டிருக்கிறது. மாணவர் தொகை 2,365, 690, 1,712, 2,015 என ஒவ்வொரு பாடசாலைக்கு ஏற்றவாறு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாடசாலை ஏ, பாடசாலை சி ஆகிய இரண்டிலும் உள்ள மொத்த மாணவர் தொகை. ஆகவே ஏ பாடசாலையிலே 2,365, சி பாடசாலையில் 1,812 மாணவர்களும் உள்ளார்கள். ஆகவே அவர்கள் அத்தொகையினை கூட்டுகின்ற பொழுது 4,177 மாணவர்கள். ஆகவே 4,177 என்ற விடையை அழைத்திருப்பது உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். அதில் இரண்டாவது பகுதியை பாருங்கள். பாடசாலை டியை விட பியில் எத்தனை மாணவர்கள் குறைவாக உள்ளனர். டியிலே 2,015 மாணவர்களிலிருந்து 690 மாணவர்களை கழித்தால் 1,325 மாணவர்கள் பியிலே குறைவாக இருக்கிறார்கள். வினா இலக்கம் 21, 432 நாலு நாள் வகுக்கும் போது கிடைக்கும் கிடையாது, மிக இலகுவானது. 4 எத்தனை 4 என அவதானிக்கவும், ஒரு முறை 3 இல்லையாகவே 0, 32 எண் 4, 32 ஆகவே 108 முறை. ஆகவே 432 என்பதனை 4 வகுக்கும் போது கிடைக்கிறபடி 108. நகரம் எக்ஸில் இருந்து நகரம் வை வரை உள்ள தூரம் 6 கிலோமீட்டர், 850 மீட்டர் ஆகும். நகரம் வையில் இருந்து நகரம் சட் வரையான தூரம் 8 கிலோமீட்டர், 400 மீட்டர் ஆகும்.
நகரம் எக்ஸிலிருந்து நகரம் பையினூடாக நகரம் செட் வரை உள்ள மொத்த தூரம். ஆம், இங்கே இரண்டு தூரங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டிக் கொள்கின்ற போது கிடைக்கின்ற விடை சைபர் 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். ஐந்துடன் பூஜ்ஜியத்தை கூட்டுகின்ற பொழுது ஐந்து, எட்டுடன் நாலை கூட்டுகின்ற பொழுது பன்னிரெண்டு, ஒன்று மிகுதியாக இருக்கிறது. எட்டும் ஆறும் பதினான்கு, ஒன்றை மிகுதியாக வந்த ஒன்றை கூட்டுகின்ற பொழுது பதினைந்து. ஆகவே 15 கிலோமீட்டர் 250 மீட்டர் என்ற விடை மிக சரியான விடையாகும். வினா இலக்கம் 23, வட்டத்தில் உள்ள தூரம் படங்களின் எண்ணிக்கை ரோம என்கிற எழுதுக. இங்கே வட்டத்திலே 5, 4, 9 தோடம்படங்கள் காணப்படுகின்றன. IX என்பது குறிப்பது ரோமன் எண்ணில் 9 ஆகும். பிற்பகல் 6:20 படிக்க தொடங்கிய குமார் 2 மணித்தியாலங்கள் 25 நிமிடங்களில் படிப்பை நிறுத்தினார். 6:20 6 2 மணித்தியாலத்தை கூட்டினால் 8 மணி. 20 நிமிடத்துடன் 25 நிமிடத்தை கூட்டினால் 45 நிமிடம். ஆகவே 8 மணி 45 நிமிடம். அதனை 24 மணித்தியால கிடையாது காட்டும் விதம் 8 உடன் 12 கூட்டிக் கொள்ள வேண்டும். 24 மணித்தியாலமாக்கில் நாங்கள் குறித்த நேரத்துடன் 12 கூட்டுகின்ற பொழுது இங்கே 8 மணி 8 உடன் 12 கூட்டுகின்ற பொழுது 20:45 அவ்வாறே வருகிறது. 20:45 இவர்கள் நிலற்றப்படாத பகுதியை தசம எண்ணாக தருக. இங்கே அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் நிலற்றப்படாத பகுதி 10 7 நிறந்திட்டப்படவில்லை. ஆகவே சைவர் தசம் 7, சைவர் தசம் முற்றுப்புள்ளி 7. இவ்வாறு நீங்கள் எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் 2 முடிவுகள் கிடைக்கும். 26, வினாலக்கம் 26. ஒன்றின் விலை ₹95. 8 அப்பியாச புத்தகங்களை வாங்கி கொண்டு ₹1000 நாணயத்தாள் ஒன்றை கொடுத்தால் மிகுதியாக கிடைக்கும் பணம் எவ்வளவு? ஆகவே இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் காண்பதற்கு 95 8 பெருக்கிக் கொள்ள வேண்டும். 95 8 பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விட 760. ஆகவே 760 ₹1000 கழித்தால் மிகுதியாக கிடைக்கும் பணம் ₹240. ₹240. வினாக்கம் 27. முரளி 2 லிட்டர் 800 மில்லிலிட்டர் பால் இருந்து அஜய்வாசிய வீட்டு தேவைக்கு பயன்படுத்தியவன். 2 லிட்டர் 800 மில்லிலிட்டரில் அரைவாசி 1400 மில்லிலிட்டர், அதாவது 1 லிட்டரும் 400 மில்லிலிட்டர். முதல் 2 லிட்டர் 800 மில்லிலிட்டரை 2 நாளை பிரிக்க வேண்டும். அப்பா 1 லிட்டரும் 400 மில்லிலிட்டரும் கிடைக்கும். அதனை அந்த எஞ்சியுள்ள பாலை 4 பொத்தல்களில் சமனாக சம அளவுகளில் ஊற்றினால் 1 லிட்டர் 400 மில்லிலிட்டரை 4 நாள் வகுக்க வேண்டும். ஆகவே 4 நாள் வகுக்கின்ற பொழுது 1 பொத்தலில் உள்ள நீரின் அளவு 350 மில்லிலிட்டர். 2800 2 நாள் வகுத்து அதிலே கிடைக்கின்ற உடைய 4 நாள் வகுக்கின்ற பொழுது கிடைக்கின்ற உடைய 350 மில்லிலிட்டர். உருவில் காட்டப்பட்டுள்ள திண்ம உருவின் பெயரை எழுதுக. இத்திண்ம உருவின் பெயர் நான்முகி. திண்ம உருவின் பெயர் நான்முகி. இங்கே வினா இலக்கம் 29. 1 மணத்தியாலத்தில் பழக்கடை ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட பழங்கள் பற்றிய தகவல்கள் கீழே வரைவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே வரைவிலே கிடையச்சிலே பழங்களின் எண்ணிக்கை, நிலை குத்தச்சிலே பழங்களின் எண்ணிக்கை, கிடையச்சிலே பழங்களின் வகைகள் தரப்பட்டிருக்கின்றன. அன்னாசி, மாம்பழம், கொய்யா, ஆப்பிள். இங்கே பழங்களின் எண்ணிக்கை 0, 2, 4, 6, 8, 10. இதை நீங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். சில வேடுகளில் 1, 2, 3, 4 என்ற வளங்களே செல்லும். சில வேடுகளிலே 2, 4, 6, 3, 6, 9, 12, 5, 10, 15 இவ்வாறும் செல்லக்கூடும். ஆகவே இவற்றை நீங்கள் அவதானிக்க வேண்டும். பழக்கடையில் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்ட பழம் எது? இதனை வரவே அடிப்படையாக கொண்டு அதிகமாக நிறந்திட்டப்பட்ட பகுதியே அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட பழம். ஆப்பிள் பழம் 10 என்ற எண்ணிக்கையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே
ஆப்பிள் என்றபடி எழுதியிருப்பது உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். பழக்கடையில் விற்கப்பட்ட பழங்களின் மொத்த எண்ணிக்கை, 27. அனைத்து பழங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். முதலாவது அன்னாசி பழம் 4, வாழை மாம்பழம் 4-6 இடையிலே காட்டப்பட்டிருப்பதாகவே 5, கொய்யாப்பழம் 8, ஆப்பிள் பழம் 10, மொத்தமாக கூட்டுக்கொண்டபொழுது 4, 5, 9, 9, 8, 17, 17, 10, 20. ஆம்பளைகளே, இதுவரைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய நிலையறி பரீட்சை, நிகழ்நிலை பரீட்சை 2 வினாப்பத்திரத்தில், 2வது வினாப்பத்திரத்தின் கடிதத்திறன் சார்ந்த பகுதிகளில் வந்துள்ள வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிக்கும். அடுத்த வீடியோவிலே சுற்றாடல் செயற்பாடுகள் சார்ந்த 30 வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அறியிருக்கின்றேன். இதுவரைக்கும் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். மேலும் 50 மேற்பட்ட வீடியோக்கள் இந்த சேனலிலே வாசப்பட்டிருந்தால் அவற்றையும் கண்டு